சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த கால வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை மக்களுக்காக கிட்டத்தட்ட 80 கோடி பேர் மக்கள் பலனடையும் வகையில் அனைவருக்கும் உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். கரீப் கல்யாண் யோஜனா, அதில் கிட்டத்தட்ட 80 கோடி பேர் பலனடைவாங்க. வர நவம்பர் மாதம் வரலுமே இப்போ கொடுத்துறது போக அடிஷ்னலாக 5 கிலோ அரிசி பருப்பு 80 கோடி மக்களுக்கு கொடுக்கறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய காஸ்ட் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக உணவு உற்பத்தி செய்த விவசாயிகளுக்கும் நேர்மையாக வரி செலுத்துகின்ற வரி செலுத்துபவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதுடன், பாரதிய ஜனதா கட்சியினர் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு மாநில தலைவராக நிர்ணயிக்கப்பட்டேன். ஒரு மாநில தலைவர் புதுசாக வந்த பிறகு எங்களுடைய நிர்வாகத்தை மாற்றி அமைக்கிறது. எங்களுடைய 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்களுடைய நிர்வாகம் மாற்றி அமைக்கப்படும். இன்றைக்கு அதன்படி எங்களுடைய மாநில நிர்வாகிகள் பட்டியல் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், அணிகளினுடைய தலைவர்கள் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்டத்திற்கான பொறுப்பாளர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் நியமிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன், மாநில துணைத் தலைவர்களாக திரு சக்கரவர்த்தி, திரு நயினார் நாகேந்திரன், திரு வி பி துரைசாமி, திரு கே எஸ் நரேந்திரன், திருமதி வானதி சீனிவாசன், திரு கருப்பு முருகானந்தம், திரு எம் என் ராஜா, திருமதி ஏ ஆர் மகாலட்சுமி, ப்ரொஃபஸர் கனகசபாபதி, திரு புரட்சி கவிதாசன், இவர்கள் மாநில துணைத் தலைவர்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில பொதுச் செயலாளர்களாக திரு கே டி ராகவன், திரு ஜி கே எஸ் செல்வகுமார், திரு ப்ரொஃபஸர் ஆர் சீனிவாசன், திரு கரு நாகராஜன், இவர்கள் மாநில பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மாநில செயலாளர்களாக திரு சண்முகராஜா, திரு டால்பின் ஸ்ரீதர், திரு வரதராஜன், திரு பாஸ்கர் எக்ஸ் எம்எல்ஏ, திருமதி உமாரதி, திருமதி மலர்கொடி, திருமதி கார்த்தியாயினி எக்ஸ் மேயர், திருமதி பார்வதி நடராஜன், திருமதி சுமதி வெங்கடேஷ், இவங்க மாநில செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மாநில பொருளாளராக திரு எஸ் ஆர் சேகர் அவர்களும், மாநில இனப்பொருளாளராக திரு சிவசுப்பிரமணியம் அவர்களும், மாநில அலுவலக செயலாளர்களாக திரு சந்திரன் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மாநிலத்தினுடைய அணி தலைவர்களாக இளைஞரணி திரு வினோஜ் பி செல்வம் அவர்களும், மகளிர் அணி திருமதி எஸ் மீனாட்சி அவர்களும், எஸ்சி அணி திரு பொன் பாலகணபதி அவர்களும், எஸ்டி அணி திரு சிவபிரகாசம் அவர்களும், விவசாய அணி திரு ஜி கே எஸ் நாகராஜன் அண்ணா அவர்களும், ஓபிசி அணி திரு ஜே லோகநாதன் அவர்களும், சிறுபான்மையினரி ஆசிம் பாசா அவர்களும், மற்றும் மாநில பிரிவுகளுக்கும் மாநில விருந்தோம்பல் பிரிவு அனைத்து பொறுப்புகளுக்கும் நம்மளுடைய சகோதரர் வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்களும் வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல் மற்ற அனைவரும் நியமனம் செய்துள்ளோம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்னையிலேருந்தே பொறுப்பேற்று. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கடந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய செயல்பாட்டில் கவரப்பட்டு பல்வேறு சகோதரர்கள் அவர்களை தானாக முன்வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்கிறார்கள். அதில் முதல் முதல்ல நம்மோட இணைஞ்சது நம்மளுடைய அண்ணன் வி பி துரைசாமி அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தாங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய சகோதரர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் இணைந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு டாக்டர் அழகர்சாமி எனப்படும் ராஜா, இவர் அறம் மக்கள் நலச்சங்கம் என்ற ஒரு நலச்சங்கத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக கிரண்குமார், அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளராக கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். நேற்றைக்கு திரு விநாயகமூர்த்தி அவர்கள் ஈரோடில் மண்டல அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய விநாயக மூர்த்தி அவர்கள் நேற்றைக்கு ஈரோடில் இணைந்தார்கள். இவர்கள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முழு முன்முதற் கட்சியாக அனைத்து பகுதிகளிலுமே எங்களுடைய கிளைகளை வளப்படுத்துறதுக்கான பணிகளை தொடங்கியிருக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய இப்போ வீடியோ மத்திய அரசாங்கத்தினுடைய ஓராண்டு சாதனைகளை, மோடி சர்க்கார் இரண்டின் ஓராண்டு சாதனைகளை விளக்கி மாநிலம் முழுவதுக்குமே அனைத்து சட்டமன்றங்களிலுமே 234 சட்டமன்றங்களில் கிட்டத்தட்ட 1170 காணொளி காட்சி மூலியமாக கூட்டங்களை நடத்த திட்டமிட்டு 1170 கூட்டங்களும் நேற்றையுடன் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. அதில் சுமார் 200 மேற்பட்ட பேச்சாளர்கள் கலந்து கொண்டு காணொலி மூலியமாக மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை சட்டமன்றம் வாயிலாக அனைத்து சட்டமன்றத்திற்கும் எடுத்து செல்லப்பட்டுள்ளது. அதே மாதிரி மாநில அளவில் மிகப்பெரிய விர்ச்சுவல் ரேலி காணொலி மூலியமாக ரேலி நடைபெற்றது. 3 ரேலி நடந்தது. நீங்கள் அதில் நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய காணொலி பேரணி நடைபெற்றது. மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய காணொலி நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு முரளிதர் ராவ்ஜி அவர்களும் கலந்து கொண்ட மிகப்பெரிய காணொலி காட்சி மூலியமாக எங்களுடைய பேரணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய பணியை சட்டமன்ற வாரியாக தொடங்கியிருக்கிறோம். எங்களுடைய பூத்துக்களை வலிமைப்படுத்துகிற பணியை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறோம். அதே போல் எங்களுடைய சர்வீஸ் முகக்கவசம் கொடுக்கறது, சானிடைசர் கொடுக்கறது, மோடி கிட், இது எல்லாமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாத்தான்குளம் சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. சம்பவம் நடந்த அன்னைக்கே பாரதிய ஜனதா கட்சியின் மூலிமா எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா அவர்களும், எங்களுடைய மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அவர்களும், அந்த இன்சிடென்ட் நடந்த நாளிலிருந்தே அவர்களுக்கு உதவியாக அங்கிருந்து அத்தனை பணிகளும் எங்கள் கட்சியின் சார்பில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் நானும் அதுக்கான கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தேன். சம்பந்தப்பட்ட காவல்துறையின் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். தமிழக அரசாங்கமானது அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி இன்றைக்கி இது சம்மந்தப்பட்ட அதிக அலுவலர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க.
இன்னும் அந்த வழக்கை துரிதமாக ஸ்பீடு நடத்தி ஸ்பீட் ட்ரையல் நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாத்துலேயுமே அரசியல் செய்கிறதா தான் போக்கு போச்சு. ஒரு விஷயம் நடந்தது, அதுக்கு ஒரு ஜுடிஷியல் என்கொயரி அப்பாயின் பண்ணியிருந்தாங்க. அடுத்த அந்த அன்னைக்கே ஜுடிஷியல் என்கொயரி அப்பாயின்மெண்ட், ஜுடிஷியல் ஆஃபீஸர் அவருடைய என்கொயரி ரிப்போர்ட் கொடுத்தோன்னா காவல்துறையானது அவங்க சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதில் வந்து டிலேக்காக எந்த இதுவுமே இல்லை. இதில் வந்து முதலமைச்சர் வந்து துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கி எந்த பாரபட்சமும் பார்க்காம போலீஸ் அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சீனாவை பொறுத்தளவுக்கு சீன பொருள்களை தவிர்க்க வேண்டும், நாங்க தமிழ்நாடு முழுவதுமே சீன பொருள்களை தவிர்க்க வேண்டும், சீனா ஆப்புகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ட்டு தான் உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கிறோம். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைவருமே நாங்கள் எங்கள் உறுதிமொழிக்கு ஏற்பாட்டுப்பட்டு சீனா பொருள்களை தவிர்க்கிறதுக்கான பணிகளும் செஞ்சுருக்கோம். சீனாவுடைய ஆப்ஸ் எல்லாம் கூட நாங்கள் டவுன்லோட் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணது அதை டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறதோ பாரதிய ஜனதா கட்சி அந்த நடவடிக்கையில் வர்றது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.